மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தா மாநிலங்கள் இருக்காது, மாநில கட்சிகள் இருக்காது. இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆனதுல இருந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம். எப்படியா அந்த கூட்டணியை உடைச்சிடணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு முதல் விக்கெட் யாருன்னா நிதிஷ்குமார் விழுந்தார். தவறான ஒரு கருத்தை, விஷமத்தனமான கருத்தை பாஜக தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கு. வட மாநிலங்கள்ல அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி, அதாவது என்னன்னா கடைசியில் நடந்து முடிஞ்ச தேர்தல் வரைக்குமே பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, நான் கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணி வீடுன்னு போக மாட்டோம், ஸ்ட்ராங்கா இருக்கிறோம், பிஜேபி எதுக்குறதுல நாங்க உறுதியா இருப்போம் அப்படின்னு. மம்தாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மம்தா வந்து பிஜேபி கூட்டணி எதுக்கணுங்கிறதுல அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப இதுல இப்ப எங்க வந்து இந்த கூட்டணி உடஞ்சி போச்சு? மாற்றுக்குரல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட இந்த நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியல் மற்றும் சினிமா விமர்சகர் திரு சுபேர் அவர்கள் வந்து நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்திய அரசியல் கூட்டணி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் நிறைய போயிட்டு இருக்கு. அது வந்து பார்க்கும்போது நாளுக்கு நாள் வந்து இதோட பலம் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க, அதை வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? இல்ல இந்தியா கூட்டணி இல்ல இருக்கக்கூடிய அந்த கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணவர் பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் வந்து அந்த கூட்டணியில இருந்து வெளியில போய் பாஜக கூட்டணியில மீண்டும் வந்து பாஜக கூட்டணியோட பீகார்ல வந்து இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறார். ஆமா, அந்த இந்தியா கூட்டணியை ஆர்கனைஸ் பண்ணதுல முக்கியமான தலைவர் நிதிஷ்குமார் தான். இந்த இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆனதுல இருந்து பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கம். எப்படியா அந்த கூட்டணியை உடைச்சிடணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு முதல் விக்கெட் யாருன்னா நிதிஷ்குமார் விழுந்தார். அடுத்தடுத்து விக்கெட் விழுவும் அப்படின்னு பார்த்தாங்க, பட் யாருமே விழுகல. எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. உடனே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி உழைஞ்சிருச்சு, இந்தியா கூட்டணி செதஞ்சிருச்சு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் வந்து என்னுடைய பாத யாத்திரிகை பாரத் ஜோடா நியாய யாத்திரா, அதாவது நீதி கெட்டு ஒரு பயணம் அப்படிங்கிறது, மணிப்பூர்ல இருந்து மகாராஷ்டிரா நோக்கி ஒரு பயணம் போறார். யார்? நம்ம ராகுல் காந்தி. போற இடங்களில் எல்லாம் வந்து மக்கள் தன்னிச்சையான ஒரு எழுச்சியா இருக்கு. மிகப்பெரிய கூட்டமா, குறிப்பா பெண்கள், குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரைஸ் இருக்கு. அதாவது இன்னைக்கு ஊடகங்களாக இருக்கட்டும், மெயின் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், சமூக வலைதளங்களாக எல்லாமே இன்னைக்கு வந்து ஆளுன்ற கட்சிக்கு அவங்களுடைய கண்ட்ரோல தான் இருக்கும். அதையும் மீறி இவருக்கு ஒரு தன்னிச்சையான ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி வர்றதை பார்க்குறப்ப ஒரு மாஸ் லீடராக ராகுல் காந்தி உருவாகிட்டு இருக்காருங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இதை அவர்கள் தாங்கி கொள்ள முடியாமல் இந்த கூட்டணியை உடைக்கிற வேலையை செஞ்சாங்க. அது கூட்டணியில் இருக்க முதல் விக்கெட்டை வந்து நிதிஷ்குமார் கழிட்டு போனாங்க. நிதிஷ்குமார் போன பிறகு பலரும் இந்த கூட்டணியை வந்து உடைஞ்சிரும், செதஞ்சிரும், இந்த இந்தியா கூட்டணியே கிடையாது, இவர்களால் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரோபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேற சொல்லி, பாஜகவுக்கு ஆதரவு தர சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு தினந்தோறும் வந்து பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, சம்மன் அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அவர் சம்மந்தப்பட்ட நேரடி உதவியாளர்லாம் கூட இன்னைக்கு விசாரணை வலைதளத்துக்குள்ள இருக்கிறார். இரண்டு மாநிலத்தில் உடைய ஆட்சி செய்யக்கூடிய ஆம் ஆத்மி கட்சி அந்த வடக்கு பகுதிகளில் வந்து ஒரு படித்த மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்குள்ள கட்சியாக இருக்கு. நேற்று கூட அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு, நான் கண்டிப்பாக வந்து இந்தியா கூட்டணி வீடுன்னு போக மாட்டோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அதே நேரத்தில் பிஜேபி எதுக்குறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம் அப்படிங்கிற. மம்தாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா மம்தா வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த சீட் ஷேரிங்கில் சில விஷயங்கள் நடந்துச்சு, மற்றபடி அடுத்தவங்க அதை பற்றி எதுவுமே பேசலை. அவங்களும் பிஜேபி கூட்டணியை எதிர்க்கணும், இந்த சிஐஏ என்எல்சி வந்து நான் எந்த காலத்துலையும் உள்ளே கொண்டு வர மாட்டேன், பிஜேபி கூட்டணியை எதிர்க்கணுங்கிறதுல அவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இப்போ எதில் இப்போ எங்கே வந்து இந்த கூட்டணி உடஞ்சி போச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே ஒருத்தரை நீங்கள் கூட்டு போனதுனால கூட்டணி, ஏன்னா எல்லா கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் தெரியும், மீண்டும் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மாநிலங்கள் இருக்காது, மாநில கட்சிகள் இருக்காது. ஆமாம் சார். ஏன்னா இப்பயே பல நெருக்கடிகளுக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. மாநிலத்துக்கு வர கொடுக்கக்கூடிய வருவாய்கள் வர்றதில்லை, டாக்ஸ் ரிட்டர்ன் வர்றதில்லை, பல பிரச்சனைகள் இருக்காங்க. அப்படிங்கும் போது மாநில கட்சிகள் இருக்காது, முதல்ல வந்து கொள்கை ரீதியாக ரெண்டாவது சண்டை போடுவோம், முதல்ல எதுக்குறதுக்கு நம்ம இருக்கணும்ல, கரெக்டு, சண்டை ரெண்டாவது போடலாம் கொள்கை ரீதியா, முதல்ல நாம சண்டை போறதுக்கு நாம இருக்கணும்ல, கட்சி இருக்கணும்ல, ஆட்சி இருக்கணும்ல, ஆமா, அதை காப்பாத்திக்கிறதுல எல்லா இந்தியா கூட இருக்க கட்சிகள் ஒரு ஒருமித்த குரலோட இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுற விஷயம், முதல் கூட்டணி பங்கீடு வந்து அகிலேஷ் யாதவுடைய கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டு ஒரு 11 தொகுதிகள்ங்கிற மாதிரி ஒரு முதல்கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. இப்ப இந்த பாரத் ஜோடா நியாய யாத்திரா வந்து யூபி வருது. யூபியில வந்து அகிலேஷ் யாதவ் வந்து நான் யாத்திரையில கலந்துக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதாவது யூபியில நீங்க எதிர்கட்சி தலைவரா இருக்கிறாரு, அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கு. பல இடங்களில் மிக குறைவான வாக்களை தான் போன சட்டமன்ற தேர்தலில் உத்தரப்பிரதேசம் தோத்தாரு. ஆமா, அப்படிங்கும்போது ஒரு வலுவான ஒரு கட்சியா இருக்கு, பல முறை ஆண்ட கட்சி.
அந்த கட்சியினுடைய தலைவர் இளம் தலைவர் வந்து இன்னைக்கு ராகுல் காந்தியோட கை கோக்குறாரு. அப்படிங்கும் போது இந்தியா கூட்டணியில வந்து பிளவு அப்படின்னு இவங்க சொல்லக்கூடிய விஷயம் இன்னைக்கு இல்லை அப்படின்னு. இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கணும், சண்டிகருடைய பஞ்சாபினுடைய பஞ்சாப் ஹரியானா ரெண்டு மாநிலத்திற்கும் ஒரு தலைநகரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் வருது, அதுக்கு பிஜேபிக்கு விழுந்த ஓட்டு 20 ஓட்டுகள் 16 ஓட்டுகள், அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்தது 20 ஓட்டுகள். இதில் 8 ஓட்டு செல்லாதுன்னு அந்த வாக்கு சீட் எடுத்து அந்த ஆஃபீஸர் வந்து கிறுக்கி எடுத்து கிளிச்சு போடுறாரு. அது வீடியோ காட்சிகளோட எடுத்து நீங்கள் பஞ்சாபுடைய உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, அங்கே வந்து நீங்கள் நோட்டீஸ் மட்டும் அனுப்புகிறாங்க, பெருசாக அந்த ரியாக்ஷன் இல்லை. சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வீடியோ ஆதாரங்கள்லோட போட்டோடனே அந்த அந்த மேயர் பதவி இருக்கக்கூடாது, ஒரு ஜனநாயக படுகொலை நடந்திருக்கு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், சண்டிகர் தேர்தலை பொறுத்த வரைக்கும், ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்து அங்கே போட்டி போடுறாங்க. ஒரு மாநகராட்சி தேர்தலுக்கு இரண்டு கட்சிகள் சேர்ந்து போட்டி போட்டதை இன்னைக்கு இந்த அளவுல ஒரு பவர் இருக்கப்பாங்க. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றிணைந்து வருகிற தேர்தலில் போட்டி வர்றப்ப நிச்சயம் பாஜக வீணும். அது தெரிஞ்சுதான் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து அந்த இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் நெருக்கடி. நம்ம ஹேமந்த் சோரன் எடுத்துக்கலாம். ஹேமந்த் சோரன் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் அன்னைக்கு கைது பண்ணப்பட்டு அவர் சட்டமன்றத்தை சொல்றாரு, நாங்கள் வந்து பூர்வக்குடி மக்களாக இருக்கிறோம், பழங்குடி மக்களாக இருக்கிறோம், எங்களுடைய வளர்ச்சி அவர்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, நான் பிஎம்டபிள்யூ கார்ல போறதும் நான் ஃபிளைட்ல போறதும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல, நாங்க காட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை சட்டமன்றத்திலேயே பதிவு பண்றாரு. அவரும் கொண்டு வரதுக்கு வழி பண்ணாங்க, அவர் முடியாதுன்னு மிக போல்டா எதிர்த்து நிற்கிறாரு நம்ம ஹேமந்த் சோரன். இப்படி இந்தியா கூட்டணியில பல்வேறு இடைஞ்சல்கள் பல்வேறு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த கூட்டணி மிகப்பெரிய ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்பிளா வந்து நமக்கு வந்து சண்டிகர் தேர்தலுடைய உச்ச நீதிமன்றம் கொடுத்த அந்த கொட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 நம்பிக்கையை அந்த இந்தியா கூட்டணி கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபி வந்து இனி வரக்கூடிய எலெக்ஷனில் ஆட்சிக்கு வந்தால் விளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது எந்த மாதிரியான விளைவுகள்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதான், மாநிலத்தினுடைய கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது. கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்காது, செகுலரிசம் இருக்காது. கான்ஸ்டியூஷனே மாத்திட்டாங்கன்னா அப்புறம் செகுலரிசம் இருக்க போகுது. ஒட்டு மொத்தமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மைன்னு சொல்ல முடியா, வேற்றுமையில் ஒற்றுமை அந்த வார்த்தைகள் இருக்காது, மாநிலங்கள் இருக்காது, எல்லாம் மாவட்டமா ஆயிரும், ஒரு மன்னராட்சியின் கீழ் வாழுகிற ஒரு நிலைமை வந்துடும். இன்னைக்கு ரெண்டு அவையிலும் அவர்கள் முழுசா முழு அதிகாரத்தோடு இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு சட்டங்களையும் எந்த விவாதத்திற்கும் இல்லாம அவங்க வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு சட்டம் வருதா நாளை காலையில வந்து அதை உடனே பாஸ் பண்ணிடுவாங்க. எந்த அவையில் எந்த விவாதமும் கிடையாது, மக்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்கறது கிடையாது. தொடர்ந்து அந்த மாதிரியான வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு ஆட்சி வருகிற பட்சத்துல நம்ம ஒரு வேற ஒரு இதுவரைக்கும் நம்ம தாத்தா பாட்டி கூட பார்க்காத ஒரு வாழ்வியல் முறையை இந்தியாவில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பார்ப்போம், ஒருத்தருந்து பார்ப்போம். இவிஎம் இருக்கு, ஆளுகின்ற கட்சி பணப்படம் இருக்கு, அதிகாரப்படம் இருக்கு, கூட்டணி கட்சிகளை மிரட்டுகிற வேலையை செய்யறாங்க. எல்லாத்தையும் மீறி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கு. இறுதிக்கிட்டமா நம்ம ஜனநாயகத்தை நம்புவோம், அது எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாஜக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் வட மாநிலங்கள் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சைடு பாஜகவுக்கு தான் ஓட்டு விழுகும். ஸோ இன்கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ஸில் பார்க்கும்போது மக்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வட மாநிலங்களை வந்து அவங்களுக்கு வந்து பகுத்தறிவு, ஸோ அவங்களுக்கு நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, பாஜகவில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்கள்லாம் சேர்ந்து அவங்கள ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி ஈஸியாக ஓட்டை வாங்கிடுறாங்க. அதனால் மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வருவாங்க, வேற வழி இல்லை, நம்மளோட தலையெழுத்து அப்படிங்கிற அளவில் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, அது ஒரு தவறான ஒரு கருத்தை, விஷமத்தனமான கருத்தை பாஜக தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கு. வட மாநிலங்களில் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிற மாதிரி, அதாவது என்னன்னா, கடைசியில் நடந்து முடிஞ்ச தேர்தல் வரைக்குமே பார்த்தீங்கன்னா, 5 மாநில தேர்தல் 5 மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் ஃபைட் கொடுத்து தான் காங்கிரஸ் பல மாநிலங்கள் இறந்துருக்கு. ஆமாம், அதில் சில வந்து ஆளும் கட்சி மத்தியில் இருக்கிறப்ப அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சில வேலைகள்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்தது. சட்டீஸ்கர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தான் ஜெய்ப்பார், கருத்து கணிப்புலாம் வந்துச்சு. ஆமாம், அதே மாதிரி மத்திய பிரதேசத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சி மேலே மிகப்பெரிய அதிருப்தி, உள்கட்சி பூசல், வியாபம்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் அதெல்லாம் நடந்து முடிஞ்சு, அது கண்டிப்பாக வரவே வராது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதையும் மீறி பாஜக ஜெயிச்சிருக்கு. பல இடங்களில் நெக் டு நெக் குறைவான வாக்கு வித்தியாசத்தெல்லாம் ஜெயிக்குது. ஆனால் இந்தியா கூட்டணி சார்பில் அந்த 5 மாநிலத்தில் போட்டி போடலை, காங்கிரஸ் தனித்து தான் போட்டி போடலாம். காங்கிரஸ் ஆம் ஆத்மிக்கு மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், சட்டீஸ்கராக இருக்கட்டும், பல மாநிலங்களில் ஓரளவுக்கு படித்த கொஞ்சம் விஷயம் தெரிந்த மக்கள் மத்தியில் ஆம் ஆத்மிக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. இந்தியா கூட்டணி சார்பாக அந்த 5 மாநிலம் சேர்ந்து அவங்க போட்டி போட்டிருந்தாங்கன்னா
பாஜக ஒரு மாநிலத்தில் கூட ஜெயிச்சிருக்க முடியாது. இது அவர்களுக்கு ஒரு பாடம், இந்தியா கூட்டணிக்கு ஒரு பாடம். கூடியிருந்தால் கோடி நன்மை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வட மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு அளப்பரிய செல்வாக்கு இருக்குங்கிற மாதிரியான விஷயம்லாம் இல்லை. ஒரு கீழ்த்தலைவருக்கு, கீழ் அடித்தட்டு மக்கள் இருக்க மக்களுக்கு இந்த மதத்தின் பேரால் அவர்களை வெறுப்பை உண்டாக்கி அவர்களை சிந்திக்க விடாமல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருடைய படித்த மக்கள், அங்கேயும் படித்த மக்கள் இருக்காங்க, சிந்திக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நிறைய ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்காங்க, சிறுபான்மை மக்கள் இருக்காங்க, அவர்களும் நிறைய பாதிப்புகள் அங்கே அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவர்களுக்கு நிறைய புரியும். இது குறிப்பிட்ட ஆட்கள் செய்யக்கூடிய ஒரு விஷமத்தனமான ஒரு பிரச்சாரம் தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு.